இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் வெரைட்டி ரைஸ். இது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கோவக்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடாயில் எண்ணெய் விட்டு இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டைலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, எண்ணெய் சூடானோடனே அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு சோம்பு, இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வெங்காயம், வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் வதங்கினா அதை போட்டுக்கோங்க. கோவக்காயில் யூஸ்வலாக வந்து எல்லோரும் வந்து பொரியல், கூட்டு அந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம இப்போது வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம லன்ச் பாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம், ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கும் சீக்கிரமாக பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில். இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ரெண்டும் நல்லா இதுவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் வந்து ஒரு 1/2 வேக்காடு வெந்தால் போதும். அதை அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து இப்போ காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கோம், அதான் இந்த ரெட்டிஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கும், பசங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட எந்த காரப்பொடி, மிளகாத்தூள் இருக்கோ அது போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால அந்த ரெட் கலர் பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க கோவக்காவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த கோவக்காவை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கோங்க. இந்த கோவக்காய் வந்து அந்த மசாலாலாம் நல்லா சேர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா அந்த உப்பு வந்து காய்க்குள்ளே நல்லா இறங்கும். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்தா போதும், இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி நொச நொசன்னு இருக்கும். கோவக்காய் ஒரு 1/2 வேக்காடில் தான் நம்ம இப்போ இதை வந்து சாதத்தோடு கலக்க போகணும். அதனால் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டு தட்டு போட்டு வேணால் மூடி வச்சு வேக வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணி தெளித்து விட்டுட்டு தட்டு போட்டு சிம்மில் ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா அது வெந்துடும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி தானே கலக்க போகிறோம். ரொம்ப வெந்துடுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி இதுவாகிடும், சொத சொதன்னு இருக்கும் அப்புறம் ரைஸு. அதனால 1/2 வேக்காடு இருந்தால் போதும். இப்போ நீங்கள் வேக வைக்கும் போது நடுவில் ஒரு நிமிஷம் எடுத்து கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி விடாததுனால அடி பிடிச்சிரும். அதனால ஒரு நிமிஷம் கேப் விட்டு விட்டு எடுத்து கலரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்திருக்கானுன்னு தெரியும். இப்போ இந்த கோவக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இந்த கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வெந்தாதான் உங்களுக்கு ரைஸோட கலந்து சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக வரும், நல்லாயிருக்கும். அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு. சாதம் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு எப்படி வடிப்போமோ, உதிர உதிரா, இப்போ லெமன் ரைஸ், தக்காளி சாதத்துக்கெலாம் அந்த மாதிரி ரைஸை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலா பண்ணிக்கொள்ள கோவக்காய் மசாலா இது அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த உதுத்து வச்சுருக்க சாதத்தோட இந்த கோவக்காவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காவை நம்ம வெட்டுறதை பொறுத்து தான் அது வேகும். ரொம்ப பொடிசாக நல்லா இதுவாக வெட்டினீங்கன்னா நம்ம தண்ணியே விட்டு வேக வைக்க வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து விட்டா போதும். இது பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக வெந்திருக்கு.
கோவக்காய் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும், டேஸ்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த கோவக்காய் வெரைட்டி ரைஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லன்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக பண்ணலாம், ஆஃபீஸ் கோயிங் பீப்புள்லாம் ஈஸியாக பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அது லன்ச் பாக்ஸ்க்கு. கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம், அவங்களும் லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இப்போ இந்த கோவக்காய் கலந்த சாதம் வெரைட்டி ரைஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா ரைத்தா, ஆனியன் ரைத்தா, கொக்கும்பர் ரைத்தா இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் வெத்தல் வடாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். சடனாக பார்த்தா உங்களுக்கு தக்காளி சாதம் மாதிரியே இருக்கும், பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டான கோவக்காய் வெரைட்டி ரைஸ். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வெஜ் தளிகை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.